ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் க்ரோத் டிப்ஸ் பார்ட் 3 வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே நான் இதை சொல்லியிருந்தேன், கருவேப்பிள்ளை பொடி வந்து நான் டெய்லி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜனவரி 1லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நானும் வந்து டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன். இது வந்து நம்ம கடையில் கருவேப்பிள்ளை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருவி நல்லா ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து காய வச்சுருங்க. 1 வீக் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்து நல்லலே காயட்டும். நல்லா வந்து கலர் டல்லாகி இந்த கலருக்கு உங்களுக்கு கிடைக்கும். நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து இது போல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கெட்டு போகாது. சப்போஸ் ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் நான் சின்ன டப்பாலையும் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா சும்மா பெரிய டப்பாவை திறக்காமல் குட்டி டப்பாவில் போட்டு வச்சுட்டா அதை அடிக்கடி ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா. அதனால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அளவு காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் நம்ம இதை வந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு மோர் வந்து குடிக்கணும். நீங்கள் வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை எடுத்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து வந்து டீ குடிங்க. அப்போ தான் வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும். காலையில் 1:30 இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 1:70 தாண்டினதுக்கப்புறம் வந்து டீ குடிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இது வந்து நமக்கு அப்போ தான் ஹேர் க்ரோத் கிடைக்கும். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். 1:30 கழித்து எப்படி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இயரோட எண்டிலையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எந்தளவு ஹேர் க்ரோத் கிடைக்குதுன்னு. ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இது ஹெல்ப் பண்ணாது, இளநரை உள்ளவங்களுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். 30 வயசு உள்ளவங்க கூட இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். டிப் நம்பர் 2 என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து தலையை துவட்டும் போது இது போல் டர்க்கி டவல் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது போல் மொத்தமான டவலாக எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நீங்கள் தலையில் வச்சு கட்டினீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே முடியில் உள்ள எல்லா ஈரத்தையும் உறிஞ்சிடும். இது போல் ட்ரை பண்ணுங்கள். போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி டவலாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை யாரையுமே எடுக்க விடாதீங்க. இது வந்து ஹேருக்கு மட்டும் தனியாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஹேர் ரொம்ப சுத்தமாக க்ளீனாக இருக்கும். லதா சாந்தி அப்படிங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, தலையில் எப்படி சிஸ்டர் இந்தியன் முறைப்படி டவல் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது போல் டர்க்கி டவலை நம்ம இந்தியன் முறைப்படி நம்ம கீழ்ப்பக்கமாக இறக்குனாப்பில் இது போல் வந்து கட்டி வச்சுக்கணும். 10 நிமிஷம் கட்டி வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் எடுத்து நம்ம வந்து துவட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலைமுடியை வெயிலில் வந்து உலர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க எப்படி காய வைக்கணும்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் இல்லை சிஸ்டர், இது போல் சின்ன சின்ன பார்ட்டிஷனாக முடியை வந்து பிரித்து பிரித்து விட்டுக்கோங்க. வெயிலில் நிற்கும் போது ஒரு பார்ட்டிஷன் சைடை வெயிலில் காட்டும் போது 1 நிமிஷம் காட்டினா போதும், சட்டுன்னு காஞ்சிடும். நல்ல அந்த வாகு பக்கம்லாம் வெயில் படுறது போல் நல்லா விரித்து வச்சுட்டு நம்ம வந்து காய வச்சாலே போதும். இது போல் வந்து முடியை 2 பிரித்து 2 பக்கமும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரிக்கிறேன் பார்த்தீங்களா, சின்ன சின்ன பார்ட்டிஷனாக பிரித்து பிரித்து நம்ம வெயிலில் வந்து காய வைக்கணும். வெயில் வந்து ஸ்கேல்பில் படும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஹேரு. நமக்கு சட்டுன்னு முடியும் காஞ்சிட்டு சளி பிடிக்காமல் இருக்கும். இது போல் வந்து சின்ன சின்ன பார்ட்டிஷனாக பிரித்து அந்த வாகு பக்கம் நல்லா வெயிலில் படுறது போல் நல்லா காய வைங்க. ஒர்க்கிங் உமன்ஸ் நினைப்பீங்க இது போலெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுன்னு. ரொம்ப டைம் வேணாம் சிஸ்டர், 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் காய வச்சாலே போதும், சட்டுன்னு வந்து முடி காஞ்சிடும். இப்போ பாருங்கள் இன்னொரு பார்ட்டிஷன் வந்து நான் பிரித்து எடுக்கிறேன். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு முடியை வந்து பிரிச்சுட்டு வெயிலில் வந்து நம்ம காய வச்சா போதும், சட்டுன்னு வந்து தலை காஞ்சிடும். அதே போல் மண்டை ஃபுல்லாகவே வந்து காய வச்சுடுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி காய வைக்கணும்னு சொல்கிறேன். ஹேர் ட்ரையர் வந்து ஒருபோதும் யூஸ் பண்ணாதீங்க. இது போல் டேபிள் ஃபேனை வந்து வச்சுக்கோங்க, நல்லா சில்லுன்னு உங்களுக்கு இருக்கும். ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். இது போல் டேபிள் ஃபேன் போட்டு விட்டுட்டு இப்போ நான் வெயிலில் காய வச்சேன் இல்லையா, அதே போல் சின்ன சின்ன பார்ட்டிஷனாக பிரித்து டேபிள் ஃபேனில் நல்லா வந்து காய வச்சுருங்க. இதுவும் வந்து ஓரளவு ஹெல்தி தான். முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் காட்டுறது நல்லது. வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இது போல் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணுங்கள். சில நேரத்தில் வெயில் அடிக்காது இல்லையா, அந்த மாதிரி டைம்லையும் இது போல் டேபிள் ஃபேன் போட்டு நீங்கள் வந்து காய வச்சுக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம்.
நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஈரத்தலையோட தலையை வந்து சீவனா தான் சிஸ்டர் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து தவறாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ தான் நான் டவலை ரிமூவ் பண்ணுறேன், ஹேர் வந்து இது போல தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சீப்பு வச்சு சீவுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி எல்லாமே கொட்டி போகும். இப்போ வந்து நம்ம சீவக்கூடாது, டவலை வச்சு லேசாக வந்து எப்பொழுதும் துவட்டுறது போல் துவட்டி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஈரம் இருக்கும் இல்லையா, அதுவும் இந்த டவலில் வந்து உங்களுக்கு வந்துடும். துவட்டும் போது கொஞ்சம் சாஃப்டாக துவட்டுங்க, ரொம்ப கரகரன்னு போட்டு தேய்க்கக்கூடாது. லேசாக அதில் இருக்க ஈரம் காயற அளவுக்கு துவட்டி முடிச்சுருங்க. பாருங்கள், துவட்டி முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. இதுலேயும் நம்ம வந்து சீப்பு போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷமாவது வெயிலில் வந்து லேசாக உலர்த்தி விடுங்க. 2 பக்கமும் இது போல் வகுந்து போட்டுட்டு உலர்த்தி விடுங்க. கொஞ்சம் ஹேர் வந்து உதிரி உதிரியாக ஆகட்டும். ரொம்ப ட்ரை ஆகி நீங்கள் ஹேரை போட்டு சீவினாலும் அன்னைக்கு உங்களுக்கு நிறையவே முடி கொட்டும். இது போல் காய வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா விரலை வந்து லேசாக கொடுத்து கொஞ்சம் மேலாப்பில் இருக்க சிக்கை வந்து எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், முடி வந்து ஒரு பாதி அளவு தான் எனக்கு காஞ்சிருக்குது. இப்போ வந்து நான் சீப்பு வச்சு மேலால் லேசாக தான் சீவணும். அப்படியே எல்லா முடியையும் கொடுத்து இழுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லா முடியையும் நான் சீவும் போது முடியில் வந்து சீப்பு ஸ்டக்காகி நின்றுடுது. அந்த மாதிரி சீவணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா முடியும் கொட்டி போகும். மேலால் இருக்கிற முடியை 1 இன்ச் அளவு சீப்பை உள்ளே இறக்கி இது போல் வந்து லேசாக சீவி கொடுங்க. இது மாதிரி சீவிட்டு மேலால் இருக்க சிக்கை எடுத்து முடிச்சுட்டு இப்போ நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அது போல் கொஞ்சமாக முடியை பிடிச்சி கீழே இருக்கிற முடியோட சிக்கை இது போல் வந்து எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் சீவிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச் சீப்பை வந்து உள்ளே இறக்கி அதுக்கப்புறம் இருக்க சிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. சீவும் போது மெதுவாக தான் சீவணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம தலை குளிச்சுட்டு தலையை பின்னுவோம் இல்லையா, அப்போ நீங்கள் சிக்கு ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு தான் சீவணும் பின்னணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. அதனால் இப்போயே லேசாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் சிக்கெடுத்தீங்கன்னா நிறைய முடி கொட்டும். இப்போ நீங்கள் சீவி சிக்கெடுத்தீங்கன்னா கொஞ்சம் முடி தான் உங்களுக்கு வரும். அதை தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தான் முடி வந்து வந்திருக்கு. முடி வந்து வரவே வராது அப்படின்னும் நான் சொல்ல மாட்டேன். இது போல் வந்து மேலால் இருக்கிற முடியை வந்து சீவி கொடுத்து எடுத்துருங்க. இதே போல் 2 பக்கமும் சீவி கொடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் முடியை வந்து பின்ன முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலையில் எண்ணெய் வச்சு தலை நல்லா ஆயிலியாக இருந்தால் மட்டும்தான் சிக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதே போல் முடியும் கம்மியாக உங்களுக்கு சீப்பில் வரும். ட்ரையாக இருக்கும் போது முடியை போட்டு சீவிட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப முடி உடஞ்சி கொட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து சிக்கு எடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 3/4 சிக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த முடியை வந்து நம்மளால் பின்ன முடியும் இல்லையா, அதனால் நாளைக்கு எண்ணெய் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக சிக்கெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பின்னுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர்னு. நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணால் முடி நல்லா வளரும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாடி ஹீட் இருக்கும். நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹெல்த்தியாக இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலையில் இருப்போம். அதனால் எல்லாருக்கும் இது ஒத்துக்கும், எல்லாருக்கும் ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவில் பின்னாடி பக்கம் இது போல் திருப்பி பாருங்கள். அதில் 3-4 நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும். ஏன்னா இப்போ கெமிக்கல் கலக்காத ஷாம்புவே இல்லை. பியூராக நான் நேச்சுரலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஆம்லா, அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி, ஆனியன், ஃபெனுக்ரீக், இது மாதிரி நிறையா சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் 3-4 இருக்கான்னு பாருங்கள். இந்த ஷாம்புலேயே பார்த்தீங்கன்னா 2 நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. இதுதான் இப்போ சமீபமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைக்கா, நான் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து வீட்டில் ஷேக்கை அரைச்சி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தலையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. க்ளீனாக ஒரு துகள்கள் இல்லாதது போல் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஹம்துல்லா அப்படிங்கிற சிஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு நிறைய ஹேர் வந்து இருந்துச்சு சிஸ்டர், அதுக்கப்புறம் ஹேர் வந்து கொட்டுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாததுனால, ஹெல்தி ஃபுட்டு இல்லாததுனால கொட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ். இந்த மாதிரி 3 விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கே தெரியும் போது நீங்கள் வந்து அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதுவே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு ரெடி பண்ண பேஸ்ட்டை வந்து வடிகட்டிட்டு தலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தலையில் முடியிலெல்லாம் ஒட்டிக்காது, நம்ம ஸ்கேல்ப்லையும் படிஞ்சு போகாமல், பொடுகு வராமல், அழுக்கு ஏற்படாமல் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
போல் ஹேருக்கு வந்து சிக்கெடுக்கும் போது நிறைய முடி வருதுன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த டிப்ஸ் வந்து ஹேருக்கு தலை குளிக்கிற அன்னைக்கு சிக்கெடுக்கும் போது என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதே போல் நம்ம ஹேர் பேக் வந்து முடியில் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, சீவனதும் போயிடும் அப்படின்னு சொன்னீங்க. முடியில் இருக்கிறது கண்டிப்பாக போயிடும், ஸ்கேல்பில் படிஞ்சிருக்கிறது போகவே போகாது. அதுதான் வந்து உங்களுக்கு முடி க்ரோத்தை வந்து கம்மி பண்ணும். அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் ஆயில் ரொம்பவும் வைக்க தேவையில்லை, நார்மலாக ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருந்தாவே போதும். அதே போல் டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, டேண்ட்ரஃப் வந்து இல்லாதது போல தான் தெரியும், நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டேண்ட்ரஃப் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து முடி கொட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.